துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது 62ல். 62ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரை பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஓய்வூதியம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது ரூபாய் 1000 மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். இதுவரை இது தவிர முதியோர் உதவி பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பணிபெற அந்த இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓய்வூதியம் நாம் வழங்கிக் கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா சமூக பாதுகாப்பு திட்டங்களிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30,55,857 பயனாளிகள் இந்த மாதாந்திர ஓய்வூதியங்களை பெற்று வருகிறார்கள். ஆக இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில்தான் இப்போது இந்த 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயாக நாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது தவிர ஏற்கனவே நம்முடைய இந்த ஓய்வூதியம் வேண்டும் என்று அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்து காத்திருப்போருக்குரிய பட்டியலில் இப்போ வந்து 74,73 பேர் இருக்கிறாங்க. காத்திருப்போர் பட்டியலில் விண்ணப்பங்கள் எங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களில் தகுதியானவர்களுக்கும் உடனடியாக அது ஓய்வூதியம் வழங்குவதற்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவன் அந்த ஓய்வூதியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த 30,55,857 பயனாளிகள் இப்போது இருக்கக்கூடிய காத்திருப்பில் இருக்கக்கூடிய இந்த 74,000 பயனாளிகள் அவர்களுக்கு தகுதியான அவர் அந்த 74,000 எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறாங்களோ இதெல்லாம் பார்த்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு 845.91 கோடி 845.91 கோடி கூடுதல் செலவினம் அரசுக்கு ஏற்படும். இந்த உயர்த்தப்பட்ட ஓய்வூதியமானது சில பல்வேறு துறைகள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பயனாளிகளுக்கு இது இந்த பாதுகாப்பு அந்த ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களின் வாயிலாக இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு இது சென்று சேரும். குறிப்பாக இந்த கைத்தறி துறையின் மூலமாக இருக்கக்கூடிய திட்டங்களில் இதில் பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர் நலத்துறையினுடைய கீழே இயங்கக்கூடிய பல்வேறு வாரியங்கள் ஏறத்தாழ 18 அமைப்பு சாரா வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் நான் இப்போது தெரிவித்திருக்கக்கூடிய இந்த உயர்த்தப்பட்ட ஊதியம் 1000லிருந்து 1200 ரூபாயாக இது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் அவர்களுக்கும் அது வழங்கப்படும். இதில் அப்போ இந்த தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1.34 லட்சம் பயனாளிகள் இதில் பயன்பெறுவார்கள். அதுபோல் கட்டட தொழிலாளர் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதில் பயன் ஏற்படும் என்பதையும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவினை இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே நாம் மேற்கொண்டிருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மிக முக்கியமான அடுத்த அறிவிப்பாக நம்முடைய நீங்கள் அறிவித்திருக்கையில் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது அதற்கான முகாம்கள் சென்னையிலே நாளைக்கு துவங்கி வருது. மற்ற இடங்களிலெல்லாம் திங்கட்கிழமையிலிருந்து அந்த முகாம்கள் துவங்க இருக்கிறது. இந்த முகாம்கள் வந்து பெயரத்தால்